So hey guys, welcome back to another video. Glow wall ஏன் சில டைம் விட மாட்டேங்குது? அதாவது நீங்க glow wall எடுப்பீங்க, glow wall போடுவீங்க, ஆனா glow wall விடாது. இது என்ன ரீசன்னால glow wall விட மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாம சிட்டப் glow wall ஈஸியா போடுறது எப்படி? அத அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சிட்டப் glow wall போடுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு மெத்தட், நான் வந்து யாரையும் பார்த்து கத்துல, என்கிட்ட யாரும் சொல்லி கொடுக்கல, நானே தான் கத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 3 வருஷமா ஃபிஃபா விளாடி நானே தான் கத்துன ஒரு ட்ரிக்ஸ் தான் அது. அது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ். நான் ஏன் எஃபெக்டிவ் சொல்றேன் அப்படின்னா, இப்பதான் ஒரு பையன் வந்து விளையாட கத்துக்கிட்டான், ஒரு வருஷம் தான் ஆகுது. அவன் வந்து ரொம்ப சூப்பராகவே க்ளோ வால் போட ஆரம்பிச்சிட்டான் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதே ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன ட்ரிக்ஸ் அது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 2 3 மெத்தட் தான். 1 2 3னா ஒண்ணுமே கிடையாது. 1 என்னதுன்னா கேட்டீங்கன்னா க்ளோ வால். ஸோ 1 க்ளோ வால், 2 வந்து உட்கார்றது, 3 வந்து போடுறது. இதுதான் வந்து 1 2 3 மெத்தடு. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் மூடில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரைனிங் மூடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் க்ளோவால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டைமும் 1 2 3 1 2 3 சொல்லுங்க. அதாவது 1 க்ளோவால், 2 உட்காந்து, 3 போகிறது. இந்த மாதிரி ஒரு டைமும் நீங்கள் வந்து க்ளோவால் வந்து போடும்போது வந்து ப்ராக்டிஸ் சொல்லிகிட்டே இருங்க மனசுக்குள்ள, வெளியே சொல்ல முடியல. 1 2 3 1 2 3 1 2 3 அதுமாதிரி சொல்லிகிட்டே இருங்க. 1 2 3 அதுமாதிரி சொல்லிகிட்டே இருங்க. 1 2 3 இதுமாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் சொல்லிட்டு போனோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டைம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மொபைலில் 2 விரலில் விளையாடுறவங்களுக்கு, மொபைலில் வந்து 2 விரலில் விளையாடுறவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் லெஃப்ட் சைடில் வந்து க்ளோ வால் பட்டன் இருக்கும், ரைட் சைடில் வந்து உட்கார பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து, 1 2 இருக்கு இல்லையா, அதாவது க்ளோ வால் உட்காரது ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் கூட அழுத்தலாம். இப்படி 1 2 சொல்லிட்டு 3 வந்து அதுக்கப்புறமா அழுத்தலாம். பட் 1 2 3 சேர்த்து அமுத்துறாதீங்க, க்ளோ வால் வந்து சில டைம் விடாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், 1 1 2 சேர்த்து அமுத்துட்டு அப்புறமேட்டா 3 வந்து அமுத்துங்க. இதுதான் நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ 2வது பிரச்சனைக்கு போயிடலாம். ஏன் வந்து க்ளோ வால் வந்து விட மாட்டுது, என்னென்ன ரீசன்னால க்ளோ வால் விட மாட்டுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன ரீசன் அப்படின்னா வந்து, உங்களுடைய பிங்கு, உங்கள் ஃபோனில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ளோ வால் வந்து நீங்கள் எடுப்பீங்க, க்ளோ வால் போடுவீங்க, ஆனால் வந்து க்ளோ வால் விடாது. ஸோ 2வது விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா வந்து, 2வது விஷயம் வந்து நீங்கள் வந்து தப்பான இடத்து தொட்டுருவீங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபயர் பட்டனை தொடுறதுக்கு பதிலாக ஃபயர் பட்டன் மேலேயோ இல்லை ஃபயர் பட்டன் கீழேயோ தான் தொடுவீங்க. அதனாலே வந்து க்ளோ வால் வந்து சரியாக விடாது. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, 3வது விஷயம் எனக்கு அடிக்கடி பர்சனலாக எனக்கு அடிக்கடி வர வந்து ஒரு மிஸ்டேக்கு, ஓவர் ஸ்பீடாக வந்து நம்ம வந்து கமெண்ட்டை கொடுக்குறது. அதாவது என்னென்னா, இந்த 1 2 இருக்கு இல்லையா, நீங்கள் 1 2 வந்து ஸ்பீடாக அழுத்தலாம், இல்லை 1 2 வந்து நீங்கள் ஒரே டைமில் கூட அழுத்தலாம். ஆனால் 3 பட்டன், அதாவது 3வது பட்டனை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து 3வது பட்டனுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க. அதாவது எப்படின்னா, 1 2 3 இந்த ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதே ஸ்பீடை தான், அதாவது 1 2 3 இதே ஸ்பீடு தான் வந்து அன்குஷ் ஃப்ரீ ஃபயராக, அதாவது இப்போ ஆல்ஃபா ஃப்ரீ ஃபயராக இருக்க அன்குஷ் ஃப்ரீ, இப்போ ஆல்ஃபா ஃப்ரீ ஃபயராக இருக்கார்ல, அவர் தான் அவர் வந்து அன்குஷ் ஃப்ரீ ஃபயராக இருக்கும்போதும் இதே மெத்தட் தான் அவர் யூஸ் பண்ணுவார். அவர் 30 கில்லு 32 கில்லு அடித்த மேட்ச்லாம் வந்து நீங்கள் போய் பாருங்கள். நான் அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவரும் வந்து இதே மாதிரி தான் க்ளோ வால் வந்து ரொம்ப பார்க்கலாம் போட்டார், ஆனால் வந்து கரெக்டாக போடுவார் எல்லா டைமும். அது என்ன ரீசன் அப்படின்னா வந்து, இதே அந்த 1 2 3 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடுறதுனால தான். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து, உங்களுடைய ஃபயர் பட்டன் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே அமைச்சிருவீங்க. அதாவது இந்த 1 2 அமுத்ததுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே அமைச்சிருவீங்க. அந்த மிஸ்டேக்கால் அதுதான் வந்து பிரச்சனையே. ஆனால் நீங்கள் வந்து எப்பவுமே 1 2 கொஞ்சம் 3 வந்து ஸ்லோவாக அமைச்சிருவீங்க அப்படின்னா, உங்களால் எல்லா டைமும் வந்து க்ளோவால் வந்து சூப்பராக போட முடியும். இது அதே ஸ்ப்ரே பண்ணவும் முடியும். நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 2 நாள்லேயே கற்றுக்கிட்டேன். உங்களே சொல்ல போனால் நான் 2 நாள்லேயே கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து நீங்கள் 100 to 98 வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட்.